Hi friends, good evening to all. So online வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லிங்க் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வந்துறோம். அதே மாதிரி இன்னைக்கு உண்டான லைவ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கற லெசன் தான், ரொம்ப முக்கியமான லெசன். சோ இந்த லெசன்ல இருந்து கிட்டத்தட்ட 50 கேள்விகள் வந்து நம்ம எடுத்துறோம். சோ அத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுல 6 கேள்விகள் வந்து நம்ம கோல்டன் क्वेश्चंसா ரெடி பண்ணிருக்கோம். ஓகேங்களா? So, the golden question is the answer. If you note it, you can send it to the display WhatsApp number. Okay, that's the process. Complete. Okay, you can start live. Okay, let's start. Chennai Vasigal Sangam, Todanka Patta and the Epan Solanga. Chennai Vasigal Sangam, Todanka Patta and. So answer வந்து பாத்தீங்கன்னா 1852 ஆம் ஆண்டு. ஓகேங்களா? சென்னை வாசிகள் சங்கம் எப்ப தொடங்கினாங்கன்னா 1852ல. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 1877 ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? 1877 ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியா நியமிக்கப்பட்டவர் வந்து யார்? So answer வந்து பாத்தீங்கன்னா டி முத்துசாமி அப்படிங்கறவர் தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 1878 சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் இணைந்து தொடங்கிய பத்திரிகையின் பெயர் என்ன? 1878ல சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரி மற்றும் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பத்திரிகையை வந்து தொடங்கி இருக்காங்க. சோ அந்த பத்திரிகையோட பெயர் வந்து என்ன? So answer வந்து பாத்தீங்கன்னா தி ஹிந்து அப்படிங்கற பத்திரிகை தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 1891 சுதேசி மித்ரன் என்ற ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்? 1891ல சுதேசி மித்ரன் அப்படிங்கற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் வந்து யார்? So answer வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் அப்படிங்கறவர் தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. சென்னை மகாஜன சபை எப்போது தொடங்கப்பட்டது? சென்னை மகாஜன சபை எப்போது தொடங்கப்பட்டது? So answer வந்து பாத்தீங்கன்னா 1884 மே 16 ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கி இருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் வந்து யார்? சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் வந்து யார்? So answer வந்து பாத்தீங்கன்னா பி ரங்கய்யா அப்படிங்கறவர் தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. கோல்டன் क्वेश्चनல முதல் கேள்வி. சென்னை மகாஜன சபையோட முதல் செயலாளர் வந்து யார்? சென்னை மகாஜன சபையோட முதல் செயலாளர் வந்து யார்? So answer வந்து பாத்தீங்கன்னா
பி அனந்தா சார்லு அப்படின்றவர் தான். ஓகேங்களா, பி அனந்தா சார்லு அப்படின்றவர் தான். ஸோ கோல்டன் க்வெஸ்டினுக்கு உண்டான முதல் கேள்விக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது, எப்போது நடைபெற்றது அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது மற்றும் எங்கு நடைபெற்றது, ரெண்டையுமே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1885 பம்பாயில் நடந்திருக்கு சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், பிராமணர் அல்லாதோர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு வந்து எதுன்னு சொல்லுங்கள். பிராமணர் அல்லாதோர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு எங்கு நடைபெற்றது, எப்போது நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு எங்கு நடைபெற்றது, எப்போது நடைபெற்றது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1886 கல்கத்தாவில் நடந்திருக்கு சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு நடைபெற்ற ஆண்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1887 சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு யாருடைய தலைமையில் நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸோட மூன்றாவது மாநாடு யாருடைய தலைமையில் நடந்தது. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி அப்படின்ற தலைமையில் நடந்திருக்கு சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், சென்னை திராவிடக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். சென்னை திராவிடக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1912 சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், வாவு சிதம்பரனார் வாங்கிய இரண்டு கப்பல்களின் பெயர் என்ன. வாவு சிதம்பரனார் வாங்கிய இரண்டு கப்பலோட பெயர் வந்து என்னன்னு சொல்லுங்கள்.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காலியா லாவோ அப்படின்ற இரண்டு கப்பலை வாங்கியிருக்கார். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் சுப்பிரமணிய சிவாவுக்கு தோளோடு தோல் நின்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரனார். சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த புரட்சிவாத செய்தித்தாள்கள் வந்து என்னென்னு சொல்லுங்கள். பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த புரட்சிவாத செய்தித்தாள்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, விஜயா, சூரியோதயம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று செய்தித்தாள்கள் வந்து வெளியாகிருக்கு. ஓகேங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்ததற்காக கைது செய்யப்பட்டவர்கள் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவா இவங்க ரெண்டு பேரையும் தான் கைது செஞ்சாங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் எந்த அமைப்பால் உள்ளுணர்வு தூண்டப்பட்டார்? எந்த அமைப்பால் அப்படிங்கிறத இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரத மாதா சங்கம். சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். 1911 ஜூலை 17 திருநெல்வேலி மாவட்டம் ஆட்சியரான ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொன்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன். ஓகேங்களா, ஆன்சர் வந்து வாஞ்சிநாதன். அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் குவஸ்டினில் இரண்டாவது கேள்வி. அன்னை பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். அன்னை பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1916. சரிங்களா, கோல்டன் குவஸ்டினில் இரண்டாவது கேள்விக்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். நியூ இந்தியா, காமன் வீல் என்ற இரண்டு செய்தித்தாள்களை தொடங்கியவர் யார்? நியூ இந்தியா, காமன் வீல் என்ற இரண்டு செய்தித்தாள்களை தொடங்கியவங்க வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை பெசன்ட் அம்மையார்.
ஓகேங்களா? ஆன்சர் வந்து அன்னை பெசன்ட் அம்மையார். அடுத்த கேள்வி பாருங்கள், நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் வந்து யார்? நீதி கட்சியோட முதலாவது முதலமைச்சர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சுப்பராயலு அப்படின்றவர் தான், சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை பெசன்ட் அம்மையார், சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், 1923 நீதி கட்சி அமைச்சரவையை அமைத்தவர் யார்? 1923 நீதி கட்சி அமைச்சரவையை அமைத்தவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பணங்கள் அரசர் அப்படின்றவர் தான், சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், 1919 ஆங்கில அரசு கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டமான ரௌலட் சட்டத்தை பரிந்துரை செய்த குழு வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சர் சிட்னி ரௌலட் குழு, சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், எந்த ஆண்டு மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார்? எந்த ஆண்டு மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1919 March 18, சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடை அடைப்பும் வேலை நிறுத்தமும் நடைபெற்றது, ஸோ அந்த ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடை அடைப்பும் வேலை நிறுத்தங்களும் நடைபெற்றது, ஸோ அந்த ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1919 April 6, சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் தான், ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், மதுரை தொழிலாளர் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். மதுரை தொழிலாளர் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1918. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. 1918 மதுரை தொழிலாளர் சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்துவதற்காக ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். துருக்கியின் கலிபா பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். துருக்கியின் கலிபா பதவியை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாபத் இயக்கம். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை பெசன்ட் அம்மையார். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் கொஸ்டினில் மூன்றாவது கேள்வி. 1916 ஜூன் மாதம் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் யார்? பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் வந்து யார் 1916? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி நடேசனார். சரிங்களா? கோல்டன் கொஸ்டினில் மூன்றாவது கேள்விக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பி தியாகராயர், டிஎம் நாயர், சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் சுமார் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடிய ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1916 நவம்பர் 20 தேதி. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். எந்த ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது? எந்த ஆண்டு பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது? எந்த ஆண்டு சட்டம் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1919. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார்? தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஜார்ஜ் ஜோசப். அடுத்தது 38வது கேள்வி பாருங்கள். மதுரை மக்கள் ஜார்ஜ் ஜோசப்பை எவ்வாறு அன்புடன் அழைத்தனர்? மதுரை மக்கள் ஜார்ஜ் ஜோசப்பை எவ்வாறு அன்புடன் அழைத்தனர்?
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. திருவாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்த வைக்கம் என்னும் ஊரில் நடைபெற்ற கோவில் நுழைவுக்காக சத்தியாகிரகத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? ஸோ யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். ஓகேங்களா, ஸோ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் தந்தை பெரியாரை வைக்கம் வீரர் அப்படின்னு அழைச்சாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு ஒரு குருகுலமானது விவி சுப்பிரமணியனாரால் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேரன்மாதேவி. ஓகேங்களா, சேரன்மாதேவி குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்க. நீல் சிலையை அகற்றும் போராட்டம் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1927 ஆம் ஆண்டு. சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் கொஸ்டினில் 4வது கேள்வி. 1919 ஆம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று யார் தலைமையில் அமைக்கப்பெற்றது? யார் தலைமையில் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சர் ஜான் சைமன். சரிங்களா, ஸோ கோல்டன் கொஸ்டினில் 4வது கேள்விக்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது? சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது? யாருடைய தலைமையில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி அப்படின்றவங்க தலைமையில் தான். சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றிய ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1930 ஜனவரி 26 அன்று. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். காந்தியடிகள் தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரக யாத்திரையை துவங்கிய ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். காந்தியடிகள் தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரக யாத்திரையை துவங்கிய ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1930 மார்ச் 12 ஆம் நாள். சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். ஏப்ரல் 1930 தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று
வேதாரண்யம் நோக்கி அணிவகுத்து சென்றவர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. 1932 ஜனவரி 26 அன்று புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா என அழைக்கப்படுற பாஷ்யம் அப்படின்றவங்க தான். சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் குவஸ்டினில் 5வது கேள்வி. ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தியவர் யார்? ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். ஓகேங்களா, ஆன்சர் வந்து தந்தை பெரியார். கோல்டன் குவஸ்டினில் 5வது கேள்விக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள். சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் குவஸ்டினில் 6வது கேள்வி. செய் அல்லது செத்து மடி என்னும் முழக்கத்தை வழங்கியவர் யார்? செய் அல்லது செத்து மடி என்னும் முழக்கத்தை வழங்கியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஓகேங்களா, ஆன்சர் வந்து மகாத்மா காந்தி. கோல்டன் குவஸ்டினில் 6வது கேள்விக்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி உண்டான லைவ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 50 கேள்விகள் வந்து இந்த லெசன்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் 6 கேள்விகள் வந்து கோல்டன் குவஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ அதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதோட இன்றைக்கி உண்டான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நாளைக்கு உண்டான டெஸ்ட் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் 6th லெசனும் 7th லெசனும் படிச்சுக்கோங்க. ஸோ அதிலேருந்து தான் கேள்விகள் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய டயத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க. இப்போ இருக்கக்கூடிய நேரம் மாதிரி திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது, புரியுதுங்களா. ஸோ இதே மாதிரியான நாட்கள் வந்து திரும்ப வரும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இருக்கக்கூடிய நேரத்தை சரியாக பயன்படுத்தி வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு உண்டான PDF வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதோட லைவ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலிருந்து கார்த்திக்.